ஓகே, உங்களிடம் பேசுவதற்கு ஏன் இவ்வளவு தொகை? சாமானிய மக்களால் எப்படி பேச முடியும் உங்களிடம்? நல்ல கேள்வி. நான் எங்க முதல்ல தொகை வாங்குறேன்? ஃபவுண்டேஷன் நடத்துறதுக்கு ஏதோ தொகையே வாங்கலன்னா எங்க இருந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து ரன் பண்றது? தொகை வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கு, தொகை இல்லாம என்னை நேர்ல சந்திக்கிறதுக்கெல்லாம் நான் கட்டணமே வாங்குறதே கிடையாது. யாரு வேண்டுமானாலும் நான் ஆசிரமத்துல இருக்கேன் அப்படின்னா தாராளமா வந்து பாத்துட்டு போலாம். நேத்து கூட ரெண்டு பேரும் வந்து பாத்துட்டு போனாங்க, முந்தானேத்து ரெண்டு பேரும் வந்து பாத்துட்டு போனாங்க. ஆசிரமத்தோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரம்பூர் ஃபவுண்டேஷன் கூகுளில் போட்டாவே மேப் டைரக்ஷன் இருக்கு. நான் ஆசிரமத்தில் இருக்கேன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். நீங்க தான் வரமாட்டீங்க, நான் என்ன பண்றது? உங்களுக்கு என்ன பயனா போனா அவர் இருக்க மாட்டாரோன்றது. அப்போ என்ன, ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் இருந்தா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சில பேருக்கு லக்கீலி நான் ஊர்ல இருக்கும்போது கண்டிப்பா நான் திருப்பூர்ல இருக்கேன்னா டெய்லி ஆசிரமத்துக்கு வருவேன், உனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஒரு சில ஒர்க் இருக்குன்னா மட்டும்தான் டிராவல்ல இருப்பேன். திருப்பூர்ல இருக்கும்போது 100% ஆசிரமத்தில் இருக்கு, அதுக்கு நம்ம எந்த வித கட்டணமே நம்ம வசூல் பண்றது கிடையாது. கட்டணம் என்பது எதற்காக அப்படின்னா, அதுக்கு வந்து 100% நம்ம வந்து எவ்வளவோ சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், ஃபவுண்டேஷன் அடுத்த கட்ட கொண்டு போக வேண்டியது இருக்கு, பெரிய லெவல்ல உதவி பண்ணணும் அப்படின்னா பெரிய விதமான விஷயங்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. அதற்கு பணபலம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உலகமே பணத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் பாசிட்டிவா பேசணும்னாவே என் குரல் ஒரு 4 இடத்துல எடுபடணும்னா முதல்ல மகாவிஷ்ணு பணம் பொருந்தியவனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் நான் வச்சிருக்கணும், எந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கணும், அதற்கு பண பலம் என்பது அவசியம். 16 பண செல்வமும் முக்கியமான செல்வம். சோ நம்ம பணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது, பணம் தான் இங்கு அனைத்தையும் தீர்மானிக்கிறது இந்த உலகம் சார்ந்து. அப்ப என்னன்னா, எனது கரங்களை வலுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வலுப்படுத்த வேண்டாம். என் மேல உண்மையாவே நம்பிக்கை இருக்கு, என் மேல நம்பிக்கை இருக்கு, இவன் உண்மையாவே வளர்ந்து வரும்போது இந்த சமுதாயத்திற்கும் இந்த மக்களுக்கும் ஒரு நன்மையை செய்வான், இவன் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பல மக்களுக்கு இந்த விஷயத்த கொடுப்பான், இந்த பல மக்கள் பயனடைவார்கள்ன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ கான்ட்ரவர்சிஸ் வந்தாலும், எத்தனையோ பேர் என்னை புரிஞ்சுக்காம செயல்பட்டாலும், இன்றும் என்னை புரிந்து கொண்டு ஃபவுண்டேஷனுக்கு பர்சனலா பொருளாதார ரீதியாக வந்து சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அப்படி பாருங்க. நீங்க எப்பயுமே வந்து தவறான கண்ணோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது தவறாகத்தான் தெரியும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, பணம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. பணம் இல்லாமல் முதல்ல நான் எதிர்கொள்ளவே முடியாது நம்ம இந்த ஃபவுண்டேஷன் சார்ந்து வரக்கூடிய விஷயங்களையும் சரி, இல்ல வந்து நான் ஒரு இடத்த ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னாவே, அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுனாவே நிச்சயமாக பணம் என்பது அவசியமாகிறது. ஒண்ணும் இல்ல, மலேசியா தமிழர்களுக்கு இப்ப போய் கிளாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் அங்க போய் வந்து நான் இப்ப ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்க, ஆல்ரெடி 2-3 ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம மலேசியால பண்ணிருக்கோம். அடுத்து கேள்வி, ஃப்ரீ கிளாஸ் வந்து பண்ண போறோம், ஃப்ரீ கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது பல பேர் கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஃபிளைட்ல ஏத்துறவனே சும்மா ஏத்துவானா? சரி, ஃபிளைட் ஏரியாச்சு, போய் இறங்கிட்டேன், இறங்கினதுக்கு அப்புறம் டாக்ஸி ஏத்துறவனே சும்மா ஏத்துவானா? இப்ப இந்த மாதிரியான செலவுகளுக்கு நான் என்ன செய்வது? சோ எல்லாமே இங்க பணத்துலதான் இயங்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. அதிக கட்டணம், அதிக கட்டணம், அதிக கட்டணம்னா நம்ம பண்ணக்கூடிய நல்லது நம்ம மத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்ல, நம்ம ஃப்ரீயா பண்றது மத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்ல, பண்ணக்கூடிய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ் கண்ணுக்கு. யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம், சர்வீஸ் பண்றன்ற பேர்ல பணம் வாங்குறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, உள்ள என்ன நடக்குதுன்றது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே வந்து தெரியாது, தெரியாது, தெரியாது. விருப்பப்படுறவங்க நேரா ஃபவுண்டேஷன் கிளம்பி வாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா கணக்கு வழக்கு பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் காட்டுறோம். நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணி, இவ்வளோ உண்மையாவே உள்ள வேலை இருக்கான்னு சொல்லி நீங்களே டொனேஷன் பண்ணிட்டு போயிருவீங்க. அந்த மாதிரியான தேவைகள் தான் நீ ஃபவுண்டேஷனுக்கு வந்து இருக்கத்தான் செய்கிறது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனா ரன் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு சட்ட திட்டங்களுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு செய்ய வேண்டும். உட்பட்டு செய்யும் போது பல விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு பணம் என்பது அவசியமாகிறது. வேலையாட்கள் வேணும், வேலையாட்களுக்கு உண்டான வருமானம் கொடுக்கணும், ஃபவுண்டேஷன் ரன் பண்றதுக்கு உண்டான இப்ப சஞ்சீவினி வைரதேகி கொடுக்கணும், அதுக்கு உண்டான சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ப்ராப்பரா நம்ம கட்ட வேண்டிய வரி இருக்கு, அதை கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான மார்க்கெட்டிங் செலவுகள் இருக்கு. மார்க்கெட்டிங் இல்லாம நீ என்ன எதை கொண்டு போய் சேப்ப? நீங்க நல்ல விஷயத்துக்கே மார்க்கெட்டிங் தேவைப்படுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் செய்ய முடியும். அப்படி இல்ல அப்படின்னா வேணா நான் ஒண்ணு பண்ணிடுறேன், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. இன்னைக்கே நான் வந்து இது ஓபன் சேலஞ்ச் தான், ஒரு 100 நீங்க கண்டினியூவா வந்து நீங்க போடுங்க பரம்பூர் ஃபவுண்டேஷன், நீங்க சேனல இழுத்து மூடிருங்க. அதுக்கு ஒரு சரியான காரணத்தோட நீங்க சேனல இழுத்து மூடிங்க, ஒரு 100 கண்டினியூவா அனுப்புங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாளைக்கே பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு இழுத்து மூடிட்டு யூடியூப் சேனல க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு போதிக்கணும்ன்ற அவசியமே இல்லையே. நான் பாட்டுக்கு பயிற்சி பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்து இப்ப ஆல்ரெடி எனக்கு உண்டான மகாவிஷ்ணு என் வீட்டுக்கு வந்தா நான் 24 எப்ப வந்தாலும் சோறு போறதுக்கு தயார்னு ஒரு 100 குடும்பம் தெரியும் எனக்கு, உலகம் ஃபுல்லா தெரியும். ஜாலியா சாப்பாடு சாப்பிட்டு அவன் வீட்டுல தவம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பேன், எனக்கு இது அவசியமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும்ன்ற நீங்க வேணா 100 போடுங்க, கரெக்டான காரணத்தோட போடுங்க. நான் ஃபவுண்டேஷன் இழுத்து மூடுறேன், நான் சேனல் இழுத்து மூடுறேன், எனக்கு அவசியமே கிடையாது.
உங்களுக்கு போதிக்கணும்னு போகும்போது எனக்கு தலைவலி, என் எனர்ஜி போகுது, என் ஸ்பீச் போகுது, அப்படி கொடுத்தாலுமே ஒருத்தரும் பயிற்சி பண்றது கிடையாது. இல்ல இது இது நடத்தி தான் ஆகணும், இது இந்த மக்களுக்கு உலகத்துக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும், அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும், அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும், என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ண என்ன பண்ணணும், ஆடிட்டர் போடணும், ஆடிட்டர் போட்டா என்ன பண்ணணும், கணக்கு வழக்கு பார்க்கணும், கணக்கு வழக்கு பார்க்கணும்னா என்ன பண்ணணும், பணம் வரணும், ஆபீஸ் செட்டப், ஆபீஸ் செட்டப் எல்லாம் ஒரு அப்ப சிஸ்டமேட்டிக்கா வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்றது, ஆபீஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு மேல இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆன்லைன்லயும் சரி, அதாவது நேரடியாகவும் சரி, அவுட் சைடும் சரி, வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா வந்து வாலண்டியர்ஸே ஒரு 2,000-3,000 வாலண்டியர்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம சேலரி கொடுத்துட்டு இருக்கோம், வாலண்டியர்ஸா ஒர்க் பண்றதுக்கு அவங்க தயார், பட் அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு எவ்வளவு நாள் பார்க்க முடியும், அப்படியே இருந்தாலும் பார்க்க முடியாது, ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு உண்டான செலவுகள், ஒரு சேலரி ப்ராப்பரா அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கி உங்களுக்கு இவ்வளவு சேலரி அப்படின்றத நம்ம பிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்து வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாலண்டியர்ஸ் வந்து நேரடி வகுப்புக்கு வரும்போது அவங்களுக்கு நமக்கு வந்து சம்பளம் கிடையாது, பட் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸா இருக்கிறவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்துதான் பாத்துக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இதே கேள்வி, எங்க போனாலும் இதே கேள்வி, எத்தனை பேத்துக்குதான் இதுக்கு நான் பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப யூடியூப் சேனல் ரன் பண்றோம் அப்படின்னும் போது சில விஷயங்கள் ஏதாவது பேசுறோம், பேசிட்டு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றோம், கான்டாக்ட் பண்ணிட்டு போன் அடிச்சா எடுக்கல அப்படின்னா என்னங்க நீங்க அதுல பேசுறீங்க, பட் போன் எடுக்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த இடத்துல யாரையா ஒருத்தர் அப்பாயின் பண்ணி அந்த போன் எடுக்கிறது அட்டன் பண்றதுக்கு ஒரு ஆளை போட வேண்டியது இருக்கு. சோ அந்த மாதிரி பார்த்தா பல எக்ஸ்பென்சஸ் வந்து ஆபீஸ் ஒண்ணு இல்ல. பழைக்கிறான் மாதவன் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்க, நீ ஏன் ஜாலியா சேனல் மட்டும் ஆரம்பிக்க, ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு ஆரம்பிங்க. நான் வேணா இன்னைக்கு உனக்கு ஒரு ரெக்வஸ்ட் விடுறேன், பெரும் கருணை கொண்டு நமது மக்களினுடைய வேண்டுகோள் இருக்கிறவங்க, உனக்கு பரம்பொருள் யோகம் தெரியும், கிரியா யோகம் தெரியும், நீ ஒரு பயிற்சியை சொல்லி கொடு, நீ ஏன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க கூடாது திருமாறன். இல்ல ஆல்ரெடி நீங்க கேட்டதுக்கே பெரிய டாஸ்க்னு சொல்லிட்டது, அது அவசியமும் இல்ல. ஏன்னா கூட இருக்க இந்த சப்பகட்டெல்லாம் நீ ட்ரஸ்ட் ஆரம்பி, ஏன் ஆரம்பிக்க மாட்டேற, பெரிய டாஸ்க் அது, இன்னும் பல விஷயங்களுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும், பெரிய கமிட்மெண்ட் மாதிரி. தெரியுதா இது இது எல்லாம் வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியும், எவ்வளவு பெரிய கமிட்மெண்ட், எத்தனை பேர்த்த சமாளிக்கணும், எவ்வளவு பிரஷர்ஸ் வரும், எவ்வளவு பெரிய அழுத்தங்களுக்கு நம்ம உள்ளாக்கப்படுவோம், இதெல்லாம் கடந்த நிலையில எவ்வளவு பெரிய, இப்படி இருக்கிறதே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை இழுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நிம்மதியும் உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி. ஆமா ஆமா, எவ்வளவு பொருளாதார தேவைகள் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் கூடையே இருந்த ஒருத்தன் பரம்பொருள் ஃபவுண்டேஷனே என்னோடதான் சொல்லி கேஸ் போட்டிருக்கேன். அதாவது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்ம லோகோ லான்ச் பண்ணி நான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு 6 months டைம் ஆயிடுச்சு. ஆனா முன்னாடியே யூடியூப்ல வந்துருச்சு, அதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. என் கூட இருந்த ஒருத்தன் அந்த டைம்ல, கூட இருந்தானா கூடவே இருந்த ஒருத்தன் இல்ல, எப்பயாவது வருவான் போவான், டான்ஸ் கிளாஸ்ல பழக்கமான ஒருத்தன், அவன் பேரு நான் சொல்ல விரும்பல. எனக்கு முன்னாடி போய் என் கூட இருந்த ஒருத்தன் இவனுக்கு வேலையே தான், எல்லாரோட ட்ரேட்மார்க்கையும் வந்து அவன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அவன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். அதை நம்ம அடுத்து போய் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணலான்னு போகும்போது இன்னொருத்தன் பேர்ல இருக்குன்னு வருது. என்னடா அது, இன்னொருத்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எப்படி இன்னொருத்தன் பேர்ல இருக்குன்னு பார்த்தா கடைசியில தேடி பார்த்தா இந்த மாதிரி வந்தான்றது வந்து தெரிய வருது. ஆமா, இப்ப இதுக்கு நம்ம வந்து ட்ரேட்மார்க் ஆபீஸ்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி ப்ராப்பரா இப்ப நான் கேஸ் நடத்தணும். இப்ப உங்களுக்கு பண்ற நல்லதுக்கு இப்ப நான் கோர்ட்டு கேஸ் இப்ப ஏறி இறங்கணும். இப்ப அந்த கோர்ட்டு கேஸ் போகும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரியர் யூசரா இல்ல ப்ரப்போஸ் டு யூஸா, இந்த பஞ்சாயத்தை எப்படி நான் சால்வ் பண்றது, இப்போ நான் ஹைகோர்ட் லெவல்ல போகணுமா இல்ல வந்து நான் லோக்கல் கோர்ட்ல நம்ம பாக்கணுமா, எவ்வளவு விஷயங்கள் இதுல நமக்கு ஒரு அட்வொகேட் அட்வொகேட் செட் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் இருக்கு, ஒவ்வொரு டைம் வாய்தாக்கு ஆஜராக வேண்டியது இருக்கு, எப்படி இருக்கு ஆரம்பிய, நீ வேணா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிய. நான் கேள்வி கேட்கவே இல்லப்பா, அவங்கதான்ப்பா கேட்டாங்க. இது இது ஒண்ணு, இது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். பரம்பரல் ஃபவுண்டேஷன் சேம் அப்படியே டிட்டோ, சேம் லோகோ சேம் நேம், ஃபவுண்டேஷன்ன்றத மட்டும் கட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். ஆனா ஃபார்ச்சுனேட்லி இறைவனோட அனுகிரகத்தினால நம்ம தான் ப்ரியர் யூசர் அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு, ஜெயிப்பதற்கு நமக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இறைவன் அனுகிரகத்தில் அதை ஜெயிக்க தான் போறேன். இப்போ இறைத்தன்மையை உணர்ந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ அவன் கிளைம் கொடுக்குறான்னு வச்சுக்க, ஃபவுண்டேஷனே என்னோட தானே, ஃபவுண்டேஷன் நேமே யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்துலேருந்து நான் எடுக்கணும், நீங்க 100 மெயில் அனுப்ப வேணாம், அவன் ஜெயிச்சிட்டானா டோட்டலாகவே ஃபவுண்டேஷனை தூக்க வேண்டியது. அப்ப எவ்வளவு தூரம் எவ்வளவு பஞ்சாயத்துகள் இருக்கு, இது எப்படி அப்படின்னா ஞானம் அடைஞ்சிட்டா ஒருத்தனுக்கு பிரச்சனையே வராதுன்னு நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. அப்பதான் அவனுக்கு எல்லா பிரச்சனைகளும் அதிகம் வரும். ஏன்னா மொத்த பிரச்சனைகளும் ஜீரோ பண்ணி உனைய அடுத்த பிறவி இல்லாத தன்மைக்கு கொண்டு போயிடும். ஆனா ஏத்துக்கிறதுக்கு இன்னைக்கு தன்மை யாருக்கும் இல்லைல்ல. ட்ரூ தான், எஸ்.